ஆரம்ப காலத்தில் மக்களை பொறுத்தவரையில் தேச பக்திக்கு மதிப்பளித்தார்கள். தேசபக்தர்களிடம் நாட்டு ஆட்சி ஒப்படைத்தார்கள். அடுத்த கட்டம் மொழிக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், மொழி உணர்வுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். மொழி உணர்வை யார் முன்னிறுத்தினார்களோ அவருடைய அவர்களை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். அதற்கு அடுத்தபடியாக தனியார் வளத்திலே நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்தார்கள். எம்ஜிஆர் என்டிஆர் போன்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதெல்லாம் இந்த கட்டலாம் முடிந்து போய் இப்பொழுது என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால், பிராந்திய உணர்வு முன்னாலே தள்ளப்படுகிறது. தேச பக்திக்கு மரியாதை கிடையாது, மொழி உணர்ச்சிக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் தனிநபர் இதுவும் விடுவிடப்பட்டு விட்டது. பிராந்திய உணர்வுக்கு இன்றைய தினம் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது மிகவும் ஆபத்தானது என்பதை மட்டும் அத்தனை பேர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு விரிந்து பறந்த நாடு, அதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்கிறார். இந்த மக்கள் 122 மொழிகள் பேசுகிறார்கள். 7 மார்க்கங்களை பின்பற்றுகிறார்கள். 3 இனங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு பெரிய நாட்டில் எல்லோருக்கும் முழு சுதந்திரம் இருக்கணும். என்னை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், எல்லா கோயில்களுக்கும் போவேன். இதில் எந்த வேறுபாடும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அந்த உரிமை ஜார்ஜுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஜார்ஜ் எந்த விரும்பினால் தேவாலயத்துக்கு போகலாம். அதே போல் அஜீஸ் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதிலே குறுக்கிடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. தாராளமாக போகலாம், குருத்வாராவுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும். அது யாரும் குறுக்கிடக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். இன்னொன்று எல்லோரும் மறந்துவிட்ட ஒன்று, நீண்ட காலமாக இருக்கிற அரசியலிலே இருக்கிற அரசியல் தலைவர்கள் உட்பட மறந்துவிட்ட ஒன்று, திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று திண்டுக்கல் அன்று திண்டுக்கல் அல்ல, குடகனாறு குடகனார் என்று அவர் ஆறு ஓடுகிறார். ஒரு காட்டார் தெற்கே இருந்து வடக்கே போகிற அந்த கார், அதுக்கு தண்ணீர் எங்கேருந்து வருதுனா கொடைக்கானல் மலை மற்றும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பல்வேறு பகுதிகளில் பெய்கின்ற மழை தண்ணீர்லாம் காட்டாற்று வெள்ளம் போல் மழைக்காலங்களில் ஏராளமாக வரும். அந்த தண்ணி அதில் குறுக்கே அணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை முன்பே வந்தது, பின்னாலே வந்த கோரிக்கை முதல்லே வந்தது. வந்தபோது 2 பகுதி மக்கள் எங்களுக்கு கட்ட வேண்டும், எங்களுக்கு கட்ட வேண்டும் கேட்டுக்கொண்டார். அதற்கு குழுவே போட்டு விசாரணை நடத்தினார். ராமயாதரமில் கூட ஒரு குழு அமைந்தது. சில பேர் சொன்னார்கள் லக்ஷ்மணம்பட்டியிலேயும் கட்ட வேண்டும், அங்கே கட்டினால்தான் தண்ணீர் நிற்பதற்கும் நிற்கின்ற தண்ணீரை பாதுகாப்பாக மற்ற இடங்களுக்கு வெளியிடுவதற்கும் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சொன்னார்கள் வேடசந்தூருக்கு வடக்கே கட்ட வேண்டும் என்று சொன்னார். அது கிடப்பிலே இருந்தது. 1973 அந்த அணை கட்டப்பட்டது. 73-74 அணை கட்டினார்கள். ஆனால் என்ன, எந்த இடத்துல கட்டக்கூடாது என்று சொன்னாலும் அந்த இடத்துல கட்டினார்கள். எந்த வடிவம் கூடாது என்று சொன்னாலும் அந்த வடிவத்திலே அமைத்தார்கள். தரமற்ற பொருள்களை போட்டு அந்த அணை கட்டப்பட்டது. கட்டப்பட்டது மட்டுமல்ல, அத்தனையும் தரமற்ற பொருள் என்பதை சில ஆண்டுகளிலே நிரூபணமாகியது. 1977 அங்கே மழை பெய்தது, பெருமழை பெய்தது. இந்த அளவுக்கு எல்லாவற்றாலும் அங்கேயும் பெரிய மழை தான் பெய்தது. மழை பெய்து அடித்து வெள்ளப்பட்ட வெள்ளத்தில் அந்த மதகுகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டன. மதகு கதவுகள்லாம் பீத்து கொண்டு போய்விட்டன. விளைவு வெள்ளம் எங்கே பார்த்தாலும் பெருவெள்ளம் அடித்தது. யாரும் மறந்த சாதாரணமான வெள்ளம் என்று நினைக்காதீர்கள். அழகாபுரியிலே வெள்ளம், நல்லமனார் கோட்டையிலே வெள்ளம், குளத்தூரிலே வெள்ளம், மாரம்பாடியிலே வெள்ளம், வடசந்தூருக்குள்ளே அந்த வெள்ளம் திரும்பி அடித்து வந்தது. இப்படி பல ஊர்களும் வெள்ளம் வந்து சொத்துக்களுக்கு மட்டும் சேதம் விளைவிக்கவில்லை, 100 கணக்கானோர் இறந்து போனார்கள். அதெல்லாம் மறந்துட்டாங்க. இந்த 100 கணக்கான பேர் இறந்தவர்கள் அன்றைய குற்றம் சுமத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்கும், யார் மேலே குற்றம் சுமத்தியிருப்பாங்க? டிஎம்கேன்னு பேரை சொல்லி ஒழிய டிஎம்கேனுடைய ஆட்டிடியூட் பிரச்சாரம் பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டார், ஆனால் கட்சி பேரை சொல்லலை. ஏன்னா தெரியாது நாளைக்கு என்ன ஆகும். அவங்களோட கூட கூட்டணி வேண்ட வந்தாலும் வரல. தேவம்பன்றதுனால பேரை சொல்லலை. வெளிநாடுகளுக்கு போய்விட்டு அத்த மகிழ்ச்சி. ரஷ்யாவுக்கு போனார், சந்தோஷம். வர்ற வழியில் ஆப்கானிஸ்தானில் இறங்கினார். சரி, பாகிஸ்தான் இறங்கினார். அதே ரொம்ப பேர் பிரமாதமாக சொன்னார், அடியே என்ன ராஜதந்திரம் என்று சொன்னார். என்ன ராஜதந்திரம், 3 நாளாகல இங்கே பதான்கோட்டில் வந்து தாக்குதல், விமானதளம் தாக்குதலுக்கு இலக்காகியது. 3 நாளில் பதான்கோட் நிகழ்ச்சி நடந்ததுனால மோடி எடுத்த முயற்சி வீணானதுன்னு சொல்லிட முடியாது.
இது வரைக்கும் யாருக்கும் வராது துணிவு அவருக்கு வந்தது. அதுக்கு இப்ப ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. பத்தான்கோட்டுக்கு பிறகு பாகிஸ்தான் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள், தீவிரவாத இயக்கத்திற்கு தடை, அவருடைய இடங்களுக்கு சீல் வைப்பு, கைதுகள், அந்த மசூத் கைது, இப்படின்னு அவங்க எடுத்திருக்கிற, இப்போது எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இதுக்கு முன்னால் எப்போவுமே அவங்க செய்தது. அதுக்கு காரணம் மோடியினுடைய உறுதியான நிலைப்பாடு தான். அதனால் அவருடைய முயற்சி ஃபெயிலியர்னு சொல்ல முடியும், தோல்ல அது ஃபெயிலியர் அல்ல. பட் பாகிஸ்தானோட டாக்ஸ்ன்றது ஸ்லிப்பரி விஷயம். ஏன்னா அங்கே இராணுவம் சொல்கிறது என்ன, உளவு அமைப்பு சொல்கிறது என்ன, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு கவர்மெண்ட் நடத்த வேண்டியிருக்கு. ஆக்சுவலி சேரில் உட்காரலே ஒழிய பாகிஸ்தான் இராணுவ தளபதி தான் அங்கே முதல் மந்திரியாக இருக்கிறார். அதனால் அவங்க சொல்கிறபடி கேட்குறேன். ஸோ அங்கே சரியாக கன்ஃபியூஷன் இருக்கும், பட் இட் இஸ் அ ஸ்டெப் இன் த ரைட் டிரெக்ஷன் அண்ட் வி ஷுட் வெல்கம் இட். திப்பு சுல்தான் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று கர்நாடகத்தில் அழைப்பு விடப்பட்டது. தமிழ்நாட்டிலே திப்பு சுல்தான் படம் எடுக்கப் போகிறோம் என்று அறிவிப்பு வெளியானது. உடனே திப்பு சுல்தான் படம் எடுத்தால் போராட்டம் நடத்துவோம் என்று இங்கே, திப்பு சுல்தானுக்கு அங்கே விழா எடுத்தால் நாங்கள் விடமாட்டோம் போராட்டம் நடத்துவோம் என்று சொல்கிறார். திப்பு சுல்தானை பொறுத்த வரையில் எனக்கு ஓரளவுக்கு அவரிடத்தில் எப்படி ஈடுபாடு என்று நீங்கள் கேட்கலாம். ஏன், நான் பிறந்து இன்று வாழுகின்ற ஊர் சுல்தான்பேட்டை. அடுத்து என்ன சொன்னார்னு கேட்டால் திப்பு சுல்தான். அந்த அளவுக்கு திப்பு சுல்தானை பற்றி பேசிட்டார். எனக்கு இவர் இப்படியே போனார்னா ஒன்று எங்கெங்கே போக போகிறார் அப்படின்னு சந்தேகமே வந்து போச்சு. திப்பு சுல்தானை பற்றியே பேசிட்டு அதுக்கே நிறைய டைம். அவர் கொடுக்கப்பட்ட 15 நிமிஷத்தில் திப்பு சுல்தானுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கியிருப்பார். இன்றைய அரசியல்னா திப்பு சுல்தான்ற பட் எனிவே சுல்தான் பேட்டைக்காரன்றதுனால ஒரு அபிமானம்.